வணக்கம். நான் டாக்டர் மைத்திலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் மூட்டு வலி, கை கால் வலி, இடுப்பு வலின்னு எந்தவித எலும்பு வலியையும் ரொம்ப சுலபமாக சரி பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை பிரண்டை இலைகள். எலும்பு வலி இருக்குது, ரொம்ப குறிப்பாக ஆர்த்ரைட்டிஸ் நோய் பாதிப்பு இருந்து வலியோடு சேர்ந்து மூட்டு பகுதியில் வீக்கம், குதிகால் வீக்கம்லாம் அதிகமாக இருக்கும் இல்லையா, இந்த வீக்கத்தையும் இயற்கையாகவே சரி பண்ணக்கூடிய பிரண்டை இலைகளை எப்படி பயன்படுத்தலான்றதை பற்றி இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் பிரண்டையோட தண்டு பகுதி இருக்கு இல்லையா, இதை நீங்கள் துவையல் மாதிரிலாம் சமைத்து உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றி சொல்லியிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த பிரண்டை இலைகள், இந்த இலைகள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பாக நான் சொன்ன மாதிரி எலும்பு வலியை ஏற்படாமல் தடுக்கும். வலி இருக்குது அப்படின்றவங்களுக்கு இயற்கையான வலி நிவாரணியாக செயல்படுறதோட மட்டும் கிடையாது, உடம்புல வீக்கம் இருக்குன்னா அந்த வீக்கத்தையும் சரியான முறையில் வத்து செய்யும். இப்போ இந்த பிரண்டை இலைகளை நீங்கள் எப்படி பயன்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பிரண்டை இலைகளை நல்லா தண்ணியில் அலசி க்ளீனாக கழுவி சுத்தம் செய்ததுக்கப்புறம் வெயிலில் காய வச்சுருங்க. வெயிலில் ஒன்று ரெண்டு நாட்கள் நல்லா காய்ந்து அந்த இலைகள் நல்லா மொடமொடன் ஆனதுக்கப்புறமா உங்கள் வீட்லேயே மிக்சியிலேயே இதை நல்லா அரைத்து பொடி மாதிரி செய்து ஒரு ஜல்லடையில் ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஜலிச்ச இந்த பொடி இருக்கு இல்லையா, 100 கிராம் அளவு எடுத்துக்கணும். 100 கிராம் அளவு பிரண்டை இலை பொடி எடுக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த 100 கிராமுக்கு 10 கிராம் அளவு சீரகப்பொடி, கூடவே 10 கிராம் அளவு மிளகு பொடி, இது மூணுத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி உங்கள் வீட்டில் ஒரு ஸ்டீல் பாக்ஸ் இல்லை கண்ணாடி கண்டெய்னரில் ஸ்டோர் செய்து வைத்துக்கலாம். எலும்பு வலி அதிகமாக இருக்குது, இல்லை சாதாரணமாகவே ஒரு கை கால் வலி இருக்குது, ஒரு அசதி இருக்குது, உடல் அசதி இருக்குது, டயர்ட்னஸ் இருக்குது, ரொம்ப அளவுக்கு அதிகமான உடல் சோர்வு இருக்குது அப்படின்றவங்களாம் என்ன செய்யலாம், 2 கிராம் அளவு இந்த பொடி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கிளாஸ் அளவு வெந்நீர், 1/2 கிளாஸ் வெந்நீருக்கு 2 கிராம் அளவு பொடின்றதே போதுமான அளவாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காலை ஒரே ஒரு நேரம் மட்டும் நீங்கள் எடுத்திங்கன்னா போதும். காலை உணவுக்கு ஒரு 20-30 நிமிஷம் முன்னாடி இதை குடிச்சிடணும். தொடர்ச்சியாக ஒரு 45 நாட்கள் இப்படி செய்துட்டே வந்தீங்க அப்படின்னும் போது இயற்கையாக வலி நிவாரணியாக செயல்படுறதோட மட்டும் கிடையாது, நம்ம உடம்புல 2 முக்கியமான உடல் உறுப்புகளையும் இதை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இதயம் உறுப்பு, 2வது மூளை உறுப்பு. இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தையும் சீராக வைக்கும், இதனால் மாரடைப்பு அதிரோஸ்கிளரோசிஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி பண்ண முடியும். அதே சமயம் மூளைக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கும். இதனால் பார்த்தா ரொம்ப குறிப்பாக பிற்காலத்தில் ஞாபக மறதி நோய்களான அல்சீமர், டிமென்ஷியாலாக ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணி ஞாபக சக்தியை நல்லா அதிகப்படுத்தும். படிக்கிற குழந்தைகளுக்கு வாரத்துக்கு 1 தடவையாவது பிரண்டை இலை வந்து நீங்கள் அன்றாட உணவில் சேர்க்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரண்டை இலை துவையல் மாதிரி, இல்லை பிரண்டை இலையை நீங்கள் நல்லா அரைத்து சட்னி மாதிரிலாம் கூட சமைத்து இட்லி தோசைக்கு சட்னி மாதிரி சாப்பிட கொடுக்குறதாலையும் பார்த்தா படிக்கிற குழந்தைகளுக்கு மூளை உறுப்பு சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக செயல்பட்டு ஞாபக சக்தியை நல்லா அதிகப்படுத்த முடியும். இந்த பிரண்டை இலை அப்படின்றத நம்ம அன்றாட உணவில் சேர்த்துகிட்டே வரவங்களுக்கு எலும்புகள் மட்டும் கிடையாது, நரம்புகளும் நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்து பிற்காலத்தில் நரம்பு தளர்ச்சி ஏற்பட வாய்ப்பு ரொம்பவே கம்மி பண்ண முடியும். இதோட மட்டும் கிடையாது, இப்போ பொதுவாகவே யாருக்காவது வயிற்று பகுதியில் புண்ணு இருக்குது அப்படின்னும் போது தேங்காய் பால், மணத்தக்காளி கீரைலாம் அடிக்கடி சாப்பிடுவீங்க இல்லையா, இந்த பிரண்டை இலை அப்படின்றதும் உங்கள் வாய்ப்பகுதியில் புண்ணு இருக்குது, நாக்கு புண்ணு, உதட்டு பகுதியில் புண்ணு இருக்குது, இல்லை வயிற்று பகுதியில் குடல் புண்ணு இருக்குது அப்படின்னா அந்த புண்ணோட ரணத்தை சீக்கிரமே இயற்கையாகவே ஆத்துறதுக்கு இந்த இலை அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். ஏன்னா இந்த பிரண்டை இலையில் இருக்கக்கூடிய முக்கியமான வேதிப்பொருட்கள் வயிற்று புண், குடல் புண்ணோட ரணத்தை சீக்கிரமே ஆத்திரும். பொதுவாக குடல் பகுதியில் புண் இருக்குது, வயிற்று புண் இருக்குது அப்படின்னா தான் அது வாய்ப்புண், நாக்கு புண், உதட்டு பகுதியில் புண்ணா வெளிப்படும். இந்த புண்ணோட ரணத்தை சீக்கிரமே ஆத்துறதுக்கும் பிரண்டை இலை அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். இதனால் பிரண்டை இலை எலும்பு வலி அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க நான் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டிலேயே நீங்கள் இந்த 3 இன்கிரீடியன்ஸ் கொண்டு தயார் பண்ணி 2 கிராம் அளவு 1/2 கிளாஸ் வெந்நீரில் கலக்கி காலை உணவுக்கு முன்னாடி எடுத்துகிட்டே வரலாம். ஜென்ரலாக எலும்பு வலி வரக்கூடாது, ஆர்த்ரைட்டிஸ் நோய் பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க பிரண்டையோட தண்டு பகுதியை துவையல் மாதிரி சமைத்து அடிக்கடி சாப்பிடுங்க. பிரண்டை இலையையும் துவையல் மாதிரி சட்னி மாதிரி சமைத்து அடிக்கடி நம்ம அன்றாட உணவில் சேர்க்கறத ஒரு பழக்கமாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு சின்ன விழிப்புணர்வு. தேங்க்யூ. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.